கேஸ் கார்பன் பற்றி படிக்க போகிறோம். கேஸ் கார்பன், இப்போ கேஸ் கார்பன் இது புதுசாக இருக்குது இல்லைங்களா? இப்போது நம்ம ஒரு கோல் எடுத்துகிட்டு, கோல் இட் இஸ் சப்ஜெக்டட் டு த டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். சம் கார்பன் என்னாகனா டெபாசிட் அண்ட் தி இன்னர் வால் ஆஃப் தி ரிடார்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு இந்த கோல் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போகிறோம் டிஸ்டிலேஷன் மூலமாக. டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மெத்தடில், அப்போ என்னாகும் அதில் வந்து கார்பன் என்ன பண்ணும், அப்படியே அந்த வால் மேலே இன்னர் வால் மேலே அப்படியே போய் டெபாசிட் ஆகிடும். அந்த கார்பன் வந்து என்ன பண்ணுவோம், அது கடைசியாக அந்த ஒரு கிராப் பண்ணி அதை எடுத்துருவோம், எங்கேருந்து வால்லேருந்து எடுத்துருவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு கேஸ் கார்பன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த கேஸ் பைப்லாம் போகுது இல்லைங்களா, அந்த பைப் லைன் பார்த்திங்கன்னா பிளாக்காக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த பிளாக்காக ஃபார்ம் ஆகும் பொழுது அது என்ன டெபாசிட் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ் கார்பன் தான். ஸோ வெறுமனே கேஸே வந்து இட் இஸ் கன்வெர்ட் ஆஸ் அ கார்பன், இட்ஸ் இஸ் கால்ட் கேஸ் கார்பன். சரிங்களா, ஸோ கோல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷனுக்கு பண்ணுறோம். ஓகேங்க, டிஸ்ட்ரக்டிவ் ஸோ டிஸ்டிலேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா அந்த கார்பன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஆனால் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு டெபாசிட் ஃபார்மில் தான், ஒரு வால்ல. ஸோ இன்னர் வால்ல போய் அது டெபாசிட் ஆகிடும். டெபாசிட்டட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெபாசிட் ஆன இந்த கார்பனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நம்ம ஸ்க்ராப் பண்ணுவோம். சரிங்களா, ஸ்க்ராப் பண்ணும் பொழுது வி கெட் கேஸ் கார்பன். இந்த கார்பன் எங்கே யூஸ் ஆகுது, கேஸ் கார்பன் இங்கே மேக் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின்லி யூஸ்ஃபுல் இன் மேக்கிங் எலக்ட்ரோட்ஸ். ஸோ எலக்ட்ரோட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் ஆகும். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிளஸ்ட் டெஃபினேஷன்ஸ் அண்ட் சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தி கேஸ் கார்பன். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வெல் மீட் அ நெக்ஸ்ட் கிளாஸ்.